வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோபியா. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை. சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றும் பணிகள் தீவிரம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு. பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிப்பதால் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் என்பதால் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் உள்தமிழகத்திலும் லேசானது முதல் கனத்தது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 13 தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 16 மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு முதல் பெய்த தொடர்மழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீரை அகற்றும் பணிகளில் மாநகராட்சி ஊழியர்களும் அரசுத் துறையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். எழும்பூர், டவுட்டன், கே என் கார்டன், பட்டாளம், புதிய அரண்மனை சாலை, ஓட்டேரி பாலம், பாடி, சத்யாநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு முதலமைச்சர் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து பாபா நகர், ஜி கே எம் காலனி, ஜவஹர் நேரு, பேப்பர் மில் சாலை உள்ளிட்ட சாலைகளையும் முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர்பாபு, தலைமை செயலாளர் இறையன்பு, சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் சென்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவைப்படும் பால், ரொட்டி, உணவு, மருந்துகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். மழைக்காலங்களில் தொற்று வியாதிகள் பரவாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு அலுவலக வளாகங்களிலும் சாலை ஓரத்திலும் உள்ள பலவீனமான மரங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்களது ஆதார், குடும்ப அட்டை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களை
நெகிழி உரைகளில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தலைமை செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு, கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திர ரெட்டி, அரசு துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களுக்கு சென்று பார்வையிட்டதுடன் சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அடையாறு ஆற்றங்கரை பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்ட அமைச்சர் சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அமைச்சருடன் அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் சென்றிருந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 116 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 29,380 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 1.64 அடி உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 100 கனஅடி தண்ணீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 400 கனஅடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 87.38 டிஎம்சி ஆக உள்ளது. வேகமாக அணை நிரம்பி வருவதால் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சி தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். 9/11/2021 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் நேரலையாக ஒளிபரப்பாகும். செய்திகள் தொடர்கின்றன. உலக அளவில் பிரபலமான தலைவர்கள் வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். மார்னிங் கன்சல்ட் என்ற அரசியல் உளவு அமைப்பு நடத்திய தரவரிசை குறித்த ஆய்வில் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த 70% பேர் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டு முதல் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் குறித்த தகவல் திரட்டப்பட்டு அந்த தலைவர்களுக்கான அங்கீகாரம் குறித்த ஆய்வில் இந்த பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். அடுத்தபடியாக மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவல் 66% ஆதரவுடன் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார். இத்தாலி பிரதமர் மரியோ டிராக்கி 3வது இடத்தையும் ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலோ மெர்க்கல், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்துள்ளனர். இந்த வரிசையில் 44% ஆதரவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 6வது இடத்தையும் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ 7வது இடத்தையும் பெறுகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியா உள்ளிட்ட இந்த நாடுகளின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை ஜே பி நட்டா வரவேற்று அழைத்து சென்றார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் பிஜேபி முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. ஜே பி நட்டா உரையுடன் தொடங்கும் இந்த கூட்டத்தின் நிறைவாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு 2 நாள் பயணமாக நேற்று பீகார் தலைநகர் பாட்னா சென்றடைந்தார். தமது பயணத்தின்போது கிழக்கு சம்ப்ரான், நாலந்தா மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். மோதிகாரி என்ற இடத்தில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத்தலைவர் பங்கேற்கிறார். சுமார் 250 மாணவர்களுக்கு வேளாண் துறையில் இந்த நிகழ்ச்சியில் பட்டம் வழங்கப்படுகிறது. பின்னர் நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் சர்வதேச மாநாட்டையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். நாகாலாந்து முதலமைச்சர் எஸ் சி ஜமீர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்.
இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள் குறித்து நாகாலாந்து முதலமைச்சர் தம்மிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் குஜராத் ஆளுநராக கடந்த 2009 ஜமீர் பணியாற்றிய போது அப்போது நிகழ்ந்த நிகழ்வுகளை அவர் எடுத்துரைத்ததாகவும் கூறியுள்ளார். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. ஏரியின் முழு கொள்ளளவான 23.3 அடியில் 22 அடியை தாண்டி தண்ணீர் நிரம்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏரி விரைவில் நிரம்பும் என்பதால் இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து 200 மில்லியன் கன அடியாக உள்ளது என்றும் தொடர் மழை பெய்தால் ஓரிரு நாட்களில் அணை நிரம்பிவிடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பவானிசாகர் அணை 104 அடியை எட்டிவிடும் என்பதால் எந்த நேரமும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் உபரிநீர் திறக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தாம் தெரிவித்த கருத்திற்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருப்பதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லை பெரியாறு அணைக்கு ஓ பன்னீர்செல்வம் சென்று வந்த தேதிகளை அவர் தெரிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுப்பணித்துறையில் நீண்ட நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கத்தின் அடிப்படையில் எந்தெந்த தேதிகளில் என்ன நடந்தது, யார் யார் கலந்து கொண்டார்கள் என்பதை எழுதி வைப்பதாக தெரிவித்துள்ள துரைமுருகன் அந்த வகையில் ஓ பன்னீர்செல்வம் சென்று வந்த தேதிகளை தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை அணையின் பின்பகுதியில் இருந்துதான் குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பின்னர் பாசனத்திற்கு விடப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் அணையை திறந்து வைக்க சென்றதாகவும் பூத்தூவி திறந்து வைத்துவிட்டு வந்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவிர கேரள அரசின் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பெயரளவுக்கு வழக்கு தொடுத்தார்களே தவிர நம்பர் வாங்காமலேயே விட்டுவிட்டார்கள் என்று துரைமுருகன் கூறியுள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் தண்டவாளங்களில் நீர் தேங்கியது. இதையடுத்து சென்னை எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே இன்று காலை சுமார் 1 மணி நேரம் புறநகர் ரயில் சேவையும் விரைவு ரயில் போக்குவரத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வெள்ளநீர் அகற்றப்பட்டு ரயில் சேவை மீண்டும் தொடங்கியதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தென் மாவட்டங்களிலிருந்து எழும்பூருக்கு வரும் ரயில்கள் சிறிது நேரம் தாமதமாக வந்ததாகவும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் அதனை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விரைவு செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆயத்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேற்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர் உள்ளிட்ட நகராட்சிகளிலும் அவற்றிற்கு உட்பட்ட பேரூராட்சிகளிலும் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு இந்த மாவட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். பொறியாளர்கள் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்ற மாதிரி வாக்குப்பதிவும் நடத்தப்பட்டது. பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை கிருஷ்ணகிரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு படை துறை சார்பில் நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கவும் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் தீயணைப்புத்துறையின் மாவட்ட அலுவலர் மோகன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தண்ணீரில் அடித்து செல்லப்படுவோரை காப்பாற்றுவது தொடர்பாகவும் ஒத்திகை நேரடியாக அவர்கள் செய்து காண்பித்தனர். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தகுந்த நடவடிக்கை என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன செயலாளர் வாங்கினி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வரி குறைப்பால் டீசலுக்கு 11 ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களில் மதிப்பு கூட்டு வரி குறைக்கப்பட்டதால்
டீசல் விலை மேலும் குறைந்துள்ளதாகவும் தமிழக அரசும் அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பழங்கள் கொண்ட கலவை மூலம் தயாரிக்கப்படும் கேக் தயாரிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. பிரான்ஸ் பாரம்பரியத்தை பின்பற்றி புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி புதுவை தனியார் ஹோட்டலில் கேக் தயாரிப்பதற்கான பழக்கலவையை ஊறவைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 45 நாட்கள் பதப்படுத்தப்பட்டு அந்த கலவையை கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக கேக் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்படும் என்று ஹோட்டல் நிர்வாகி தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றினால் குணமடைவோரின் சதவீதம் 98.24% உயர்ந்து வருகிறது. உயிரிழந்தோரின் விகிதம் 1.34% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 10,853 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 12,432 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 526 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 144,845 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 862 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1,009 பேர் குணமடைந்துள்ளனர். 10,588 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 122 பேரும், கோவையில் 99 பேரும், செங்கல்பட்டில் 79 பேரும், ஈரோட்டில் 67 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,274,245 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 50,60,224 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 22,65,47,106 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் செலுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசிகள் எண்ணிக்கை 108,21,00,000 தாண்டியுள்ளது. மேலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 108,21,66,365 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 24 மணி நேரத்தில் 28,40,174 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 73,94,30,095 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 34,27,36,270 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 5,94,92,981 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,14,50,071 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 1,80,42,910 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 11,47,393 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திருவண்ணாமலை அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் உடனுரை. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை மகாதீப திருவிழா. சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவ. 19/11/2021 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் நேரலை ஒலிபரப்பு. நம சிவாய. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது உலக செய்திகள். இந்தியாவுடனான நல்லுறவுகள் இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பிற்கு முக்கிய தூணாக விளங்குகிறது என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது.
இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரும் சக்தியாக இந்தியா தொடர்ந்து விளங்குவதாக பிரான்ஸ் சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்த அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஃபிளாரன்ஸ் பார்லி தெரிவித்தார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் இதனை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக பிரான்ஸ் அமைச்சருடன் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு தொழில்களில் இந்தியா தன்னிறைவை எட்டுவதற்கு பிரான்ஸ் ஆதரவு அளிக்கும் என்று அப்போது உறுதியளிக்கப்பட்டது. மேலும் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜீன் யுவஸ் லீ ட்ரேனையும் அஜித் தோவல் சந்தித்து பேசினார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்திய பயணிகளுக்கு பக்ரைன் அரசு பயண தளர்வுகளை அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து பக்ரைனுக்கு வருவோர் 10 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பொருந்தாது என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை சம்பந்தப்பட்ட பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று பக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ள இந்தியர்கள் பயணத்திற்கு முன்பாக RT-PCR சான்றிதழ் பெறுவதில் இருந்தும் விலக்கு அளிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸ் நகரில் 21 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42 உயர்ந்துள்ளது. இடிபாடுகளிலிருந்து 42 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு மீட்புக்குழு அதிகாரி தெரிவித்தார். கட்டிடம் இடிந்து விழுந்தபோது அதற்குள் இருந்த அனைத்து மக்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் வரை மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர் கூறினார். அடையாளம் காண்பதற்கென மீட்கப்பட்ட சடலங்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட சடலங்கள் தொடர்பாக DNA சோதனைகள் மூலம் அடையாளம் காணப்படும் என்றும் அவர் கூறினார். கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே மேலும் பலர் சிக்கியிருப்பதாகவும் காணாமல் போன 32 பேரின் பெயர்கள் மாநில அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த அரசு அதிகாரி தெரிவித்தார். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் 54 கிலோ பிரிவில் இந்திய வீரர் ஆகாஷ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆகாஷ்குமாரின் வெற்றி இளம் குத்துச்சண்டை வீரர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்று ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் எதிர்காலத்தில் ஆகாஷ்குமார் மேலும் பல சாதனைகளை புரிய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகள் வெற்றி பெற்றன. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அபுதாபியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. இதையடுத்து 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 16.2 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 161 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து அணி 10 ரன் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 179 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. தென்னாப்பிரிக்க அணியின் ரபாடா 20 ஓவர் உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி முதல் தென்னாப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றார். இன்று நடைபெறும் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் மோதவுள்ளன. ஜெர்மனியின் சார்புக்கன் நகரில் நடைபெறும் ஹைலோ ஓபன் சூப்பர் 500 பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு முடிவுக்கு வந்தது. நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் 21வது நிலையில் உள்ள லக்ஷயா சென் சிங்கப்பூரின் லோக்கினிடம் 18-21, 12-21 என்ற செட்களில் தோல்வியடைந்தார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீசியாவிடம் 19-21, 20-22 என்ற செட்களில் போராடி தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு.
வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.